வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பப்பாளிக்காயை வச்சு சிம்பிளாக கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பப்பாளிக்காய் நம்ம வீட்டில் உள்ள மரத்துலேருந்து எடுத்துக்கலாம். வீட்டில் மரம் இல்லாதவங்க மார்க்கெட்டில் போய் ஒரு பப்பாளிக்காய் வாங்கிக்கோங்க. மாதத்தில் ஒரு வாட்டியாவது இந்த பப்பாளிக்காய் கூட்டு வச்சு சாப்பிடுங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பப்பாளி பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நன்மைகள் பப்பாளிக்காயிலையும் இருக்குது. பப்பாளிக்காய் கூட்டு செய்வதற்கு நமக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் நாலு பல்லு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சின்ன சீரகம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, லைட்டாக காரத்துக்கு வத்தப்பொடி, ஒரு சிறு தேங்காயை இப்படி துருவி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இதை வச்சு நம்ம வந்து பப்பாளிக்காய் கூட்டு ஆரம்பிக்கலாம். நான் எங்கள் வீட்டு மரத்தில் இருந்து எடுத்து ஒரு மீடியம் சைஸ் பப்பாளிக்காய் வச்சுருக்கேன். இந்த பப்பாளிக்காயில் தோலை எல்லாத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணி உள்ள உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இப்படி பெரிய பெருசா இருக்கும் தெரியுமா, அந்த இதில் வச்சு துருவிக்கோங்க. சின்ன ஹோல்ல வேண்டாம். அவ்வளோதான். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். இதெல்லாம் இருந்தாலே நம்ம பப்பாளிக்காய் கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிட்டு ஆயில் நல்லா சூடாகும். அதில் நம்ம சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகத்தை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக போடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வரணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு உங்களுக்கு தெரியல. வெங்காயம் நல்லா வதந்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கூட்டிலையுமே வெள்ளைப்பூடு, சின்ன சீரகம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த பப்பாளிக்காய் கூட்டுக்கும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு அதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். அது நல்லா ஆனியனோட ஆயிலோடலாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும்ல. நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி திருவி வச்சிருந்த பப்பாளிக்காயை எடுத்து இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதில் ஒரு அழகான எல்லோயிஷ் கலரில் நம்ம பப்பாளிக்காய் வந்து சேஞ்ச் ஆகும். அது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாமே எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும். எல்லா காயும் நல்லா எல்லோ கலராக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருந்து கோகோனட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டால் பிடிக்குன்றவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் ஆட் பண்ணாமலையும் நீங்கள் இந்த கூட்டை அப்படியே செய்யலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த பப்பாளிக்காயில் செஞ்ச கூட்டைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம நல்லா இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா அதுலேயே நம்ம பப்பாளிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட பப்பாளிக்காய் கூட்டு ரெடி. இந்த சத்தான பப்பாளி கூட்டை நீங்கள் வந்து சாம்பார், ரசம், இல்லை சும்மா கூட நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை சும்மா கூட அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். இந்த பப்பாளி பழம் எங்கேருந்து ஒரிஜின் ஆச்சு அப்படின்னா சவுத் மெக்சிகனில் இருந்து ஒரிஜின் ஆயிருக்கு. இதில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியமும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். ஸோ பப்பாளிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு அதோட சத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.